வணக்கம். ஜோதிட ஜெயமத் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரர்கள். சனி கிரகமானது வக்ரகதியில் கும்பராசியில் ராகு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறவர் இப்போ அக்டோபர் 15ஆம் தேதிக்கு செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். அதனால் செவ்வாய் தான் சனியை இயக்கப் போகிறார். இது வந்து நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் இந்த பலன் உண்டு. நமக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா, ஆராய்ச்சி கல்வி. 9ஆம் இடம் என்பது பூர்வீகம், தந்தை, வெளிநாடு, வெளி நபர்களுடைய பழக்க வழக்க தொடர்புகள், மற்றும் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு, இதெல்லாமே 9ஆம் இடம். தகவல் தொடர்புங்கிறது மெயினாக 3-9 கரெக்டாகும். அப்படிப்பட்ட இடத்துல செவ்வாய் மாதிரி செயல்படும்போது, செவ்வாய் நம்ம லக்னத்துக்கு யாருன்னா 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. இந்த 6ஆம் இடங்கிறது நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம சர்வீஸ் பண்ணுற இடம். சொந்த தொழில் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணுற இடமாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அங்கே இருக்கும் பொழுது நமக்கு 1, 5, 9 என்ற மாதிரி செவ்வாய் வந்து நமக்கு காம்பினேஷனில் இயங்குறாருன்னு அர்த்தம். நம்ம லக்னத்தில் மிருகஸ்ரீஷ நட்சத்திரமாகவும், 5ஆம் இடமான துலாத்தில் சித்திரை நட்சத்திரமாகவும், 9ஆம் இடமான கும்பத்தில் அபிட்டம் நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்கின்ற பாவங்கள் கையில் வச்சுருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே செவ்வாய் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறார், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்பதெல்லாம் மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட பணிகள், திட்டங்கள், செயல்பாடுகள், ஒரு கலைத்துறை அல்லது ஐடி லைனில் செயல்படுறது, கால் சென்டராக செயல்படுறது, கம்யூனிகேஷனாக செயல்படுறது, கமிஷன் துறையில் செயல்படுறது, இப்படி எல்லாமே 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் உங்களுடைய சுய திறமையை, தனிப்பட்ட தன்மையை வெளிப்படுத்தி அதன் மூலம் புகழ் பெறுவது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த 1, 5, 9. ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு அது ஆன்மீகமாக செயல்படும், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு நம்பிக்கை சார்ந்து செயல்படும், ஷேர் மார்க்கெட்டு, யூக வியாபாரம் போன்ற விஷயங்களுக்கு அதுவும் செயல்படும், விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டு சார்ந்தும் இது செயல்படும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்தும் இது செயல்படும். இத்தனை விஷயம் இந்த 1, 5, 9 இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தான் கேது 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த கேதுவினால தான் குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் கேது 5ஆம் இடத்துல ராகு நாரி செயல்பட்டார். இப்போ என்னடானா செவ்வாய் மாதிரி செயல்படுறதுனால செவ்வாய் நமக்கு ஆகாதவராக போயிட்டார் இல்லையா. அதனால் நம்ம பழகக்கூடிய பழக்க வழக்கங்களில் நல்லதை எடுத்துக்காம கெட்டதை நல்லதுன்னு நம்பி நம்ம வந்து அடிக்ட் ஆகிறதுன்னு பேர். அதாவது கெட்ட சகவாச தோஷங்கள், அதே மாதிரி விருப்ப உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கும் பொழுது நல்லது கெட்டது பார்க்காம பழகிறது, விருப்பப்படுறது, இன்வால்வ் ஆகிறது, இதெல்லாம் நமக்கு நடக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அது வெளிப்படையான ஒரு நல்ல உறவு உணர்வுகளாக இருக்காது, சூது கபடம் வஞ்சகம் நிறைந்த உணர்வாக இருக்குங்கிறத கேது வெளிப்படுத்துகிறார். அதனால் உங்கள் வழியை தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும். நமது ஜனன ஜாதகத்தில் செவ்வாய், சனி, கேது இவங்கெல்லாம் யாரும் கெட்டிருந்தாங்கன்னா, 8ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்பாக இருந்திருந்தாங்கன்னா, தகாத வழியில், தகாத உறவுகளில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறது உறவு சார்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் கலைத்துறையில் இருக்கவங்க, படைப்பாளிகளாக இருக்கிறவங்க, கமிஷன் துறையில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்களாக இருக்கிறவங்க, உங்களுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும், நல்ல புகழை தரும். ஆன்மீகத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வளர்ச்சியை தரும். இதை ஏன் வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம சொல்கிறோம்னா, எல்லா கிரகமும் நல்லதே செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லா கிரகமும் பாவ கிரகமாக கெட்டவே செய்யணும்னு அவசியம் இல்லை. நாம் பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த கிரகம் நமக்கு நன்மை தீமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வச்சுருக்கோ அதன்படி தான் நமக்கு நிகழ்வுகள் நடக்கும்.
எடுத்த உடனே நம்ம மிதுன லக்னத்துக்கு ஒரு 2 மணி நேரம் அந்த மிதுன லக்னத்தில் வந்து தினம் வந்து அந்த மிதுன லக்னம் நடக்கும். அந்த 2 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க ஒரு இடத்துல. ஆயிரக்கணக்கான பேர்களுக்கும் வந்து நமக்கு வித்தியாசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம 5-9 ஃபுல்லாகவே எல்லாருக்கும் நன்மை செய்யும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி டோட்டலாகவே டேமேஜ் பண்ணணும்னு எடுக்கக்கூடாது. நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த 5-9 சம்பந்தப்பட்ட கிரகங்களினுடைய வலிமை சனி செவ்வாய்க்கு எது கெடாமல் இருந்தால் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள், இன்பம் அடைவீர்கள், எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். மெயினாக வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது மற்றும் விளையாட்டுத்துறை எதுலேயுமே வந்து புகழ் தேடி ஈடுபடுறவங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும், நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும். அதே நேரத்தில் தவறான அணுகுமுறைகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நபர்களை தேர்ந்தெடுத்து உறவு கொள்வது, இதில் எல்லாம் வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் மனசில் எண்ணி பார்த்து உங்களுடைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். சனி என்பவர் வந்து நமக்கு தொழிலை கொடுப்பவர் தான், பணத்தை கொடுப்பவர் தான், உத்தியோகத்தை கொடுப்பவர் தான். ஆனால் அவர் இன்றைக்கி வந்து வீக்கான நிலைமையில் இருக்கார். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் கர்மாவில் உத்திரட்டாதி அப்படிங்கிறது நமக்கு 10ஆம் இடம், இப்போ அவர் இருக்கிறது 9ஆம் இடம். அதனால் உற்பத்தி சார்ந்த துறைகள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு அவர் வந்து நெகட்டிவாக செயல்படுவார். அதனால் டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது, சர்வீஸ் ஓரியன்டானது, மூளை உழைப்பு சம்மந்தப்பட்டதுக்கு நன்மை செய்வார். இதில் வந்து பெரிய காம்பனன்ட்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் செய்கிறது, புதிய கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் வந்து சனி செவ்வாய் காம்பினேஷனில் நல்லா அமையும். அந்த மாதிரி ஆய்வுகளில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரும். இது விவசாயத்துக்கும் பொருந்தும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பொருந்தும், கனரக வாகனங்கள் தொழிற்சாலைகளில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும். பட் இதெல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகள் தான். ஆனால் நீங்கள் அதில் வந்து மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்காக வேலை பார்ப்பீங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது இப்படி பயன் தரும். அதே நேரத்தில் ஒரு தொழிற்சாலை வச்சு நடத்துகிறாரு, உற்பத்தி பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஒரு செவ்வாய் நட்சத்திரத்தில் போய் சனி போகும்போது இப்போ செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சேல்ஸ் ஆகாது அல்லது உற்பத்தி பண்ண முடியாது, ஆர்டர் கம்மியாக இருக்கும், முடக்கமாயிரும், அவங்களுடைய ஸ்தாபனம் வந்து முடக்கமாயிரும். அப்போ அந்த நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஜனன ஜாதத்துலேயும் பார்த்துக்கணும். திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் 40 நாட்களில் கொஞ்சம் மந்தமாக இருந்தால் அப்புறம் சரியாகுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஜென்ரலாகவே சனி வந்து கெட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகிறார் மிதுன லக்னத்திற்கு. அதனால் பணம் சேமிப்பு, கடன் வகையில் தொல்லைகள், அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள், தலைமை பதவிகள் மற்றும் நமக்கு தொழில் சார்ந்த சொந்த தொழில் பண்ணுற அந்த யோகங்களை சனி கெடுக்கிற நிலைமையில் தான் அமைஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட சனி ராகுவினுடைய காலில் இருந்தவர் இப்போ செவ்வாயினுடைய காலில் வந்ததுனால, இந்த செவ்வாய் நமக்கு 6ஆம் அதிபதிங்கிறதுனால வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் அதிகமாக வாங்கிறது தவிர்க்கணும், உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், மற்ற மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு மிக மிக நன்மையை தரும், பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை உணர்வு அவசியம் தேவை என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.